வணக்க மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் தற்பொழுது அவரை வந்து கைது செய்வதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து அளவுக்கு அதிகமாக செம்மண் அள்ளியதாக அவர் மீது வந்து வழக்கு வந்து தொடரப்பட்டிருந்தாங்க. அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையில் வந்து இவங்க பக்கம் மனு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நாங்கள் வந்து எங்களை விசாரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பொன்முடி முதல்ல அவர் வந்து இந்த வழக்கு வந்து போட்டிருந்தாங்க. ஏன்னா பொன்முடி மட்டும் இல்லாத அவரது மகனையும் வந்து விசாரிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இவங்க தரப்புலேருந்து வந்து அவங்க தரப்புலேருந்து வந்து வழக்கு போட்டிருந்தாங்க. இவங்க பொன்முடி அமைச்சர் பொன்முடி தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா, எங்களை வந்து விசாரிக்கக்கூடாது, நாங்கள் எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி எங்கள் இந்த இவங்க சைட்லேருந்து மனு ஒன்று கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட அரசாங்கத்திற்கு 28 லட்சம் வந்து இவங்களால வந்து லாஸு அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அவங்க மேலே வந்து வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கில் வந்து நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை வந்து நீங்கள் விசாரிக்கலாம், அவங்க வீட்டில் வந்து நீங்கள் சோதனை பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து இவங்களை வந்து கஸ்டடியில் எடுத்து கண்டிப்பாக இவங்களை இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. செந்தில் பாலாஜிக்கு அடுத்து ஊழலில் வந்து மன்னன் பார்த்திங்கன்னா பொன்முடி அப்படின்ற மாதிரி தான் சவுக்கு சங்கர் அவர் வந்து பல டைம் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து பல டைம் வந்து மேடை பேச்சிலே நிறைய பேர் வந்து அவதூறாக பேசியதும் பொன்முடின்றது, அதுவும் வந்து இணையதளத்தில் நிறைய வந்து பரவிட்டே வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட 2021 வந்து இந்த விஷயம் வந்து பண்ணது. அந்த பிரச்சனை வந்து இது வரைக்குமே தள்ளி தள்ளி வழக்கு வந்து போயிட்டே இருந்தது. இப்போ தான் நீதிமன்றம் ரீசனாக தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களை வந்து விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருந்தாங்க. அவங்க மகனையும் இவங்க ரெண்டு பேரையுமே விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த விசாரணையில் வந்து சில முக்கிய அறிவிப்புகள்லாம் வந்திருக்கு. அதுதான் வந்து இதெல்லாம் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து கைது செய்து விசாரணை என்ன வந்து கஸ்டடியில் வச்சு விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் மீது வந்து கைது செய்யப்படுவதாக தகவல்கள் வந்து இணையதளத்தில் தற்பொழுது பரவலாக அரசியல் வட்டாரத்தில் வந்து பேசப்பட்டு வருகிறது. இது குறித்து சவுக்கு சங்கர் அவர்களும் வந்து பேசியிருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது. பொன்முடி அவர்கள் வந்து செய்தது தவறா, ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு அடுத்து வந்து ஊழலில் வந்து மிகப்பெரிய மன்னன் கூட பொன்முடி அவர்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து யாருக்கு தான் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து பொன்முடி அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஊழல் பண்ணுறதும் வந்து வெளியே தெரிஞ்சிருக்கு. நிறைய பேர் வந்து இதில் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது மட்டுமின்றி முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் வந்து கிட்டத்தட்ட நிறைய அமைச்சர்கள் வந்து இப்படியே இருக்காங்க அப்படின்ற மாதிரியே வந்து மக்களிடையே ஒரு பேசக்கூடிய பொருளாகவும் இருந்துட்டு வருது. சவுக்கு சங்கர் அவர்களும் இவர்களை பற்றி நிறைய வந்து விமர்சனங்களை வந்து விமர்சித்து இணையதளத்தில் தற்பொழுது பதிவிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த அரசியலில் வந்து இந்த திமுக ஆட்சியில் விடியல் ஆட்சியில் வந்து நிறைய ஊழல்கள் வந்து அதிகமாக இருந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா நிறைய கொள்ளைகள், நிறைய ஊழல்கள், இது போன்ற நிறைய விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த கள்ளச்சாராயம்ன்ற மாதிரி அந்த கள்ளச்சாராயில் வந்து நிறைய பேர் வந்து உயிரிழந்தது குறித்தும் பல்வேறு விமர்சனங்களை வந்து எழுப்பப்பட்டு வந்துட்டு இருந்தது. பொறுத்திருந்து பார்க்கலாம் பொன்முடி அவர்கள் வந்து கைது செய்யப்படுவார்களா, அவர் வந்து கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்படுவார்களா, பொன்முடி செய்தது சரியா தவறா என்பதையும் வந்து கருத்துக்கள் வந்து மக்களை வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் வாயிலாக தெளிவாக சொல்லுங்கள். பொன்முடி அவர்கள் வந்து செஞ்சதா தப்பா, இல்லை வந்து அவர் உண்மையாகவே நல்லவரா கெட்டவரா, இல்லை ஊழல் பண்ணுறதுல செந்தில் பாலாஜிக்கு அடுத்தது இவரா அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள்.